Panda. I got broads in Atlanta. Just to throw me in the family. Credit cards and the scammers. Getting the licks in the banner. Hi, hello guys, welcome, welcome back to Kevo. நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, எங்கடா டாப் கிரிமினல் அக்கவுண்ட், எங்கடா டாப் கிரிமினல் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதான் இது. ஆனா டாப் கிரிமினல் வைக்காம அந்த லேடி கேரக்டரை எடுத்து வச்சா அப்படியே கொடுத்துடுறாங்க. டைட்டன்ஸ் கேர எடுத்து போடலாம்னு சொல்லிட்டு நேத்து நைட்டு என்னைக்குமே டாப் அப் பண்ணிருக்க மாட்டேன். டைட்டன்ஸ் கேர் நல்லா இருக்கு அப்படின்னா சரி பண்ணிதான் பாப்போம்னு பார்த்தா மாத்தி போட்டானு சித்தப்பா. ஏமாத்துறதுக்கு என்னென்ன வழியெல்லாம் கண்டுபிடிக்கிறாங்க. இந்த டைமண்ட் கொடுத்தா நான் அந்த ஸ்கேரை தந்துட்டேன் அப்படின்னு தரமாட்டிக்கிறாங்களே சித்தப்பு. ஏமாத்தி விட்டானுங்க, ஏங்க நல்லா இருங்கடா, நூத்தி ஐம்பது டைமண்ட் இருக்கு, நடத்துங்க நல்லா வருவீங்க ரைட்டு. இதுல என்ன இது தெரியுமா, ப்ளூ பிரிண்ட் ஒரு இடத்துல தான் இருக்கு, அது விழுகுமா? இந்த ஸ்டோனு மூணு இடத்துல இருக்கு, விழுகவே விழுகாதான். என்னது போங்க இருக்குது உங்களுக்கு? இன்னொன்னு அந்த எக்ஸாம் எயிட் இருக்குல்ல, இந்த எக்ஸாம் எயிட் விழுகும், அப்புறம் அந்த கேரக
இது நாளுமே கண்டினியூஸ் வேற ஏதாவது சொல்லுதான் பாருங்க. இல்ல வீட்லயே நான் இது நாலு தாண்டா தருவேன் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா நாங்க நம்பிட போறோம். எதுக்கு அந்தந்த இடத்துல ஒரு ரேர் ஐட்டத்தை வச்சுக்கிட்டு அங்கே நிக்கவே நிக்காதான் சக்கரம். கரெக்டா அந்த எம்டன்ல போய் நிக்குமா, இங்க கீழே வந்து அந்த பெட் ஃபுட்ல வந்து நிக்குமா, இல்லாட்டி எக்ஸமைட் அந்த இதுல போய் பாக்ஸ்ல போய் நிக்குமா? இது என்னது, இது கிரேடாத்த விழுகுது. இப்ப பாருங்க கரெக்டா கொண்டு போயிட்டு அப்படி என்ன இது விழுந்துருச்சு, என்னது அதிசயமா இருக்கு, ஐயோ விழுந்துருச்சா, இது தந்து என்ன புண்ணியா, கங்க்ராச்சுலேஷன்ஸ், ஒரு ப்ளூ பிரிண்ட் வச்சுக்கோங்க. நான் யாரு இது கோவம் வந்துருச்சோ, திட்டிக்கிட்டு இருக்கையிலே டக்குன்னு கோவம் வந்துருச்சு போல, வச்சுக்கூட இருந்தா நான் கொடுப்பேன்டானே, அது கொடுத்தேன், எடுத்துடலாமா எடுத்துடலாமா, இன்னும் கொஞ்சம் திட்டினா கொடுத்துரு வாங்கிடும், நைட்டு சமாளிப்பான். ஐய் 1500 டைமண்ட் ஆயிப்போச்சா, அதாவது இந்தா பாத்தீங்களா மறுபடி ஆரம்பிச்சுட்டாங்க. கரெக்டா அதை எக்ஸவைட்டு அதுக்கப்புறம் எம்டனு எதுக்குன்றேன், தேவையே கிடையாது, ஐயோ கொடுக்குறா யாரு, நீ தானே டாப் அப் பண்ணேன், என்னையவே சோதிக்கிறீங்களே, மறக்காம எல்லாரும் டாப் அப் பண்ணாதீங்க, டாப் பண்ணிடாதீங்க, ஐயா பாத்தி போறாடுங்க அப்படின்ற மாதிரி. விழுந்துச்சுன்னா சொல்லலாம், சரி இது விழுகுது கண்டிப்பா முறையில் இது கிடைக்குமா அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த ஒர்க்கிங் ட்ரிக் எங்க அவன் தூக்கி போட்டு, இந்த தன்ராஜ் பாய் தன்ராஜரே தூக்கி போட்டு மிதிக்கணும், ஒர்க்கிங் ட்ரிக் ஒர்க்கிங் ட்ரிக்னு போட்டு நானும் சரி இது ஒர்க் ஆகுமா அது ஒர்க் ஆகுமான்னு போய் பார்த்தா எதுவுமே ஒர்க் ஆக மாட்டேங்குது. ஐயோ கடவுளே பாத்துக்குருவோம் பாத்துக்குருவோம், இந்த ஒர்க்கிங் ட்ரிக் போற மண்டையை பிடிச்சி பொக்கு பொக்குன்னு போட்டோம், இது ரெண்டாவது ப்ளூ பிரிண்ட் விழுந்துருச்சு, மறுபடியும் லைக் கொடுத்துருங்க, என்னடா இது 500 டைமண்டுக்குள்ள ரெண்டு கொடுத்துட்டாங்க, கொடுக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் அடுத்தது. Oh, you fucker. எத்தனை பேர் என்னை மாதிரியே எலைட் பாஸ் போட மாட்டீங்க அப்படின்றது கமெண்ட் பாஸ்ல கமெண்ட் பண்ணிருங்க. என்னது இதெல்லாம் எடுக்காம வச்சுக்க மாட்டேன், ஐயோ கடவுளே ரைட்டு, இந்த இடத்துல எங்க இருக்கு இங்குட்டு இருக்கா எலைட் பாஸ் போட்டா இவ்வளவு தரா இங்க இதாச்சும் நல்லது, இப்போ எலைட் பாஸ் ஏதாச்சும் போடுவோம் இருங்க, ஒரு நிமிஷம் இருங்க டாப் பண்ணிட்டு ஓடியாந்துறேன், ஒரே நிமிஷம் டாப் பண்ணிட்டு ஓடியாந்துறேன், எங்க இப்போ இருக்கா, எலைட் பாஸ் போட்டா இவ
ரைட், இந்த 700 டைமண்ட ஸ்பின் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து பாத்துக்கலாம், ஒண்ணுமே பிரச்சனை கிடையாது. எங்க 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 இருக்கு, எங்க இருக்கு, குணத்தையும் காணுமே அடக்கடவுளே.
பை ஒன் கெட் ஒன் ஃப்ரீன்னு போட்டிருக்கு. ஓ இதுல போன அந்த ரக்க பேக்கு நல்லா இருக்கும்னு பார்த்தா ஸ்கிரீனை மறைக்குது. நானோ எழுப்பமா இல்ல வேணாமா இல்ல போய் இங்க பெற்றே சுத்துவோமா இல்ல நம்மளை ஏமாத்தி விடுவாங்களா ஒண்ணுமே தெரியலையே. அதுக்கப்புறம் நான் உங்கள்ட்ட ஒண்ணு சொல்லணும், அது என்னவென்றால் டாப் அப் பண்ணிடுறீங்களே உண்மையான காசு தான் கொடுக்குறோம். அவங்க நம்மளுக்கு உண்மையிலே அந்த ரக்கையை கொடுத்துட போறாங்க. உண்மையிலே ஒரு ட்ரெஸ் எடுத்தா நல்லா இருக்கும். இங்க பாருங்க வவுத்தடுத்த கொடுமை 3000 ரூபா நேற்று நாமத்தை போட்டுட்டாங்க. நான் அழுதுகிட்டுனா இதை பார்த்தா சித்திருந்துக்க சரியா, இவனே பண்றானே நான் பண்ணா என்ன அப்படின்னு சண்டைகளை வரக்கூடாது. 3 ப்ளூ பிரிண்ட் இருக்கேன், அட கடவுளே ஸ்டோனு கொடுங்கடா. ஸ்டோனு 3 இடத்துல இருக்குமா விழுகாதான், ப்ளூ பிரிண்ட் 1 இடத்துல இருக்குமா அது விழுந்துருமா கொடுங்கடா. கொடுக்க மாட்டேங்க எனக்கு தெரியும், அது ஏன் இப்படி வைக்கிறீங்கன்னு தெரியா. எம்டன்னு அந்த எம்டன் இருக்கிற இடத்துலயும் இந்த அது என்னது அது பேர் மறந்து போச்சு பாருங்க. ஐயோ இந்த எக்ஸாமைட் இருக்க இடத்துல எனக்கு ப்ளூ பிரிண்ட் மட்டும் இருந்துச்சுன்னு வைங்களேன், இங்க யாரும் எனக்கு ஒரு 20 ப்ளூ பிரிண்ட் விழுந்திருக்கேன், இதுலயே 2 எக்ஸாமைட்டி. ஏன் இந்த பிள்ளை காத்தனம்ன்றேன், அங்கே மட்டும் நிக்க மாட்டேங்குதுன்னா இதுல ஏதோ ஒரு மிஸ்டேக் இருக்குல்ல. கரெக்டா வந்து எக்ஸாமைட்ல நிக்குமா அந்த எம்டர்ல நிக்குமா, எதுக்கு எதுக்குன்றேன். நம்ம கொஞ்சமாச்சு யோசிச்சு பார்க்கணும், யோசிக்காம டாப் அப் பண்ணிவிட்டு இப்படி அழுக கூடாது. ஏன் டாப் அப் பண்ணேன் தெரியாம பண்ணிவிட்டேன். இந்த டைட்டன் எடுக்கலாம்னு பண்ணேன், கரெக்டா எக்ஸமீட்ல நிக்குமா எம்டன்ல நிக்குமா அந்த பெட் ஃபுட்ல நிக்குமா அவ்வளவுதான் கரெக்டா பண்ணுவாங்க. ரைட், இந்த ஒரு ஸ்டோன் கொடுத்துருக்காங்க டே கொடுங்க. 3 இடத்துல ஸ்டோன் இருக்கு, ஒன்னு கூட விழுகாது. அந்த பெட் ஃபுட்னா அந்த பெட் ஃபுட்டு எக்ஸாமிட்டு எம்டன் 3 கொடுத்துக்கிட்டு நாமத்தை போட்டுறாங்க. வேற வழியிலே கிடையாது. ஓகே உங்களுக்கு டைட்டன் வருமா, கரினா சைட்ல இருந்து நம்மள்ட்ட கேட்பாங்க உங்களுக்கு டைட்டன் வருமா டாப் அப் பண்ணுங்கன்னு வாங்க. டாப் பண்ணிட்டு வந்தா நாமத்தை போடுவேன்னு வாங்க. ரைட்டு நாம தானே போட்டு விடு போட்டு விடு முடிஞ்ச அளவுக்கு போட்டு விடு நான் பாக்குறேன். 20 நிமிடம் மாட்டேன் ஐயோ கடவுளே. அந்த எம்டன் அந்த பேஜி அப்புறம் மறுபடியும் இந்த கேரக்டர் இது மறுபடியாது போடு 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 தாக்கு. ஒரு ஸ்பின்னுக்கு 200 ரூபா கொடுத்துக்கிட்டு இருக்கான், பட்ட நாமத்தை போட்டுக்கிட்டு இருக்க பாக்குறேன் இரு ஐயோ கடவுளே. சத்திய சோதனை முருகா அப்படின்ற மாதிரி சொந்த காசை போட்டு இதே சூனியம் வச்சுக்கிறதுன்றது இது என்ன இருக்கு. அதுலயும் அப்பா கடவுளே, அதுல 3 வவுச்சர் வச்சிருக்காங்க. சூப்பர்பா சூப்பரு நல்லா இருக்குல்ல. எதுக்கு 24 டைமண்ட் ஆகி போச்சு, சரி பண்ணது பண்ணிவிட்டான் இன்னும் ஒரு 1000 டைமண்ட் பண்ணிட்டு வந்து முடிச்சு விட்டுலாமே அப்படின்னு பார்த்தேன். அப்பயாச்சும் கொடுப்பான் இல்லைன்னு ஒரு நட்பாசனே கொடுக்க மாட்டாங்க. ரைட் எலைட் பாஸ் ஏற்றும் போட்டு என்ன சொல்றீங்க, எலைட் பாஸை போட்டு விட்டு எங்க கிளைம் ஆல் இந்த இருக்கா கிளைம் ஆல் கொடுத்து விடு, இது வரைக்கும் ஒண்ணுமே எடுக்கல கங்க்ராச்சுலேஷன்ஸ். என்னடா கட்டைக்கு கங்க்ராச்சுலேஷன்ஸ் அடா, பக்கத்துல ஒரு கார் இருக்கே அது கங்க்ராச்சுலேஷன்ஸ் எல்லாம் போட மாட்டீங்களா. ரைட் அடுத்த கங்க்ராச்சுலேஷன்ஸ் நல்லா இருக்குது. ஆனா இதெல்லாம் பாக்க அடுத்த கங்க்ராச்சுலேஷன்ஸ் எதுக்குடா அதெல்லாம் ஐயோ இதுவா அடுத்து ஐயோ மறுபடியும் கங்க்ராச்சு எத்தனவே தாத்தா ஆயிட்டீங்க அது இதுன்னு கிளப்பிடுவாங்க கமெண்ட் பாக்ஸ்ல என்ன பண்ணுவேன். சரி பாமு அடுத்து என்னது மறுபடியும் கங்க்ராச்சுலேஷன்ஸ் என்னையா அது ஐயோ கடவுளே இதாச்சும் பரவாயில்ல வெறும் 500 டைமண்ட் இப்படி தரான் இல்ல வந்ததுக்கு 500 டைமண்ட் சிறப்பா செய்றீங்க நல்லா இருக்கு. சரி போதும் எத்தனை கங்க்ராச்சுலேஷன்ஸ் அளவுலாம் போயிட்டு இருக்குது. ரைட்டு இதை ஓப்பன் பண்ணுவோமா வேணாம், ஓப்பன் பண்ண வேணாம் நம்மகிட்ட நிறைய வச்சிருப்போமே எதுக்கு ஓப்பன் பண்ணிக்கிட்டு பண்டில்ஸ்லாம் அப்படியே இருக்கட்டும் நம்ம அப்புறம் தனியாக ஓப்பன் பண்ணிக்குவோம் என்ன சொல்றீங்க. தனியாக ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். 5 பண்டில்ஸ் அப்படியே வச்சிருப்போம். இது என்னது நல்லா இருக்குல்ல, இந்த ட்ரெஸ் நல்லா இருக்குல்ல. நான் அதே டாப் ரூமில் விட்டுவிட்டு இந்த ட்ரெஸ் மாறலாமா இல்லையான்ட்ருக்கேன், இங்கே என்ன போகணும்னு நீங்களே சொல்லிடுங்க. ரைட்டு 5 பண்டில் இருக்கு, நம்ம ஒரு 50 பண்டில் சேர்த்து அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணுவோம். மொத்தத்தை ஓப்பன் பண்ணுவோம் என்ன சொல்றீங்க, மொத்தமாக ஓப்பன் பண்ணுவோம் அது ஒரு வீடியோவை கூட போடுவோம். 5 பண்டில் இப்போ சேர்த்து வச்சிருக்கேன் நான் சும்மா ஒரு என்ன சொல்றது கிளைம் பண்ணுறது மாதிரி. சரி இதில் ஒரு ஸ்பின் பண்ணி விட்டு அங்கே போவோமே ஏதாவது தருவாங்களா. 600 டைமண்ட் மறுபடியும் 650 டைமண்ட் இருக்கு, இதுக்கு ஏதாவது தருவாங்களா இல்லை ஆரம்பிச்சுட்டாங்க. இதில் ஒரே ஒரு இது கொடுத்தாலும் நான் மனசாரி இருக்கோம், ஒரே ஒரு ஸ்டோனு 650 டைமண்ட் ஒரு ஸ்டோனு இல்லை ஒரு ப்ளூ பிரிண்ட் தான் நல்லா இருந்திருக்கும். 650னா 500 ரூபா கொடுத்தோமா, 500 ரூபாய்க்கு என்ன ஒரு இது பார்த்துக்கிறேன் யாரை விடக்கூடாது. நம்ம காசில் ஒரு 500 ரூபாய்க்கு நாமமா, 500 ரூபாய்க்கு ஒரு செகண்டில் நாமத்தை போட்டுருக்கோம். அதனால் கொஞ்சம் யோசிச்சு டாப் பண்ணுங்க என்ன சொல்கிறீங்க. இங்கே பாருங்கள் இப்படி விழுந்துச்சுடா ரத்த கண்ணீர் இருக்க மாட்டாடா. இங்கே பார்த்துக்கடா எரிமலையாக வெடிச்சிருவேன் பொங்கிடுவேன் வேணாம் ஜூ கடவுளே ஒன்றும் பண்ண முடியாது. ஒன்றுமே விழுக மாட்டேன், நம்மளாச்சும் பரவாயில்ல 600 டைமண்ட் தான். அங்கிட்டு பார்த்தீங்கன்னா உனக்கு 6000 டைமண்ட் 7000 டைமண்ட்றாங்க. எங்கடா காசு வருது, காசு வர்றது மட்டும் கிடையாது, அந்த காசு நம்ம கையில் இருந்தால் நிறைய விஷயத்தை பண்ணலாம். இப்படி போட்டு இங்கே பாருங்க கரெக்டாக எக்ஸாம் அது இது அந்தா வச்சுக்கோ எப்படியே ஒவ்வொரு 200 ரூபாய்க்கும் இப்படி போட்டு விடுறீங்களா நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கீங்க பார்த்துக்கிறேன்.
இன்னும் 130 தானே. ஆமாம் போடு, நீங்கள் போடு, நீ போடு, நான் எவ்வளோ வேணாலும் தாங்குவேன். இந்த ஒரு தடவை தான் டாப் அப்பு, இதுக்கப்புறம் என்னை இழுத்து போட்டு வெளி வெளியுன்னு வெளுத்தாலும் சரி டாப் அப்புன்ற பக்கத்தே வரமாட்டேன். பாரு, நீ வேணா பாரு, நீ டாப் அப் பண்ணிட்ட நான் கரினா, நீ டாப் அப்பே நான் பண்ண மாட்டேன் கரினா. ஆமாம் நம்ம பண்ணலாட்டி என்ன, எலிசா பள்ளி இருக்காங்க டாப்அப் பண்ணி வச்சிருவாங்க. ஐயோ பேசி விட்டமே, ஐயோ டாப் அப் பண்றவங்களாம் ரொம்ப நல்லா மிக தாழ்மையிட நான் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன். தெரியாம வாயில வந்துருச்சு, அகராயத்தம் அகராயத்தனம் அதிகமா பேசிக்கிட்டுருக்கேன். நம்ம பாத்துக்கிறோம் அவ்வளவுதான். நீ விளாடு, நான் டைமண்ட்ல நீ விளாடு செல்லக்குட்டி. அந்த பெட்டுக்கு இருக்க ஆனந்தத்தை பாத்தீங்களா, நம்ம டைமண்டா அது உருட்டி விளாடுது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, எதுக்கு நம்ம இதுல செலவழிக்கணும்னு. இது எடுப்போமா, அந்த சேப்பு கலர், எனக்கு சேப்பு கலர் பிடிக்காதே, சேப் கலர் வேணாம். ரேஞ்ச் இருக்கு, ரேஞ்சு டேமேஜ் இருக்கு நம்மளுக்கு. டார்க்கு இது என்னது, மஞ்சள் கலர் ஐயோ பச்சை கலர் நல்லா இருக்கும். ஆனால் எடுக்கிறதுக்கே ஒரு இது இல்லாமல் போச்சு. நம்மள்கிட்ட தான் ப்ளூ பிரிண்ட் மூணு இருக்கு, டைட்டனே எடுக்கலாம். ஸ்டோன் இருந்துருந்தா, ஸ்டோன் இல்லையில சித்தப்பா ஏமாத்தி விட்டானு, சித்தப்பா அப்படின்ற மாதிரி ஒன்றுமே கொடுக்க மாட்டேன்ட்டானுல. சரி இதே எடுப்போம், ஓகே பை பை, நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். இது நல்லா இருக்கா இல்லையானே நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்லுவோம். நம்ம கேம் பிளே வீடியோ மத்தியான தரமாக வருது, ஏமாத்திர வீடியோனால சும்மா காலையில் கொடுக்குறேன், ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. முடிஞ்சால் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதில் எதுவும் ஃபன் பண்ண முடியல. ஆமாம் என்ன ஏமாத்தி விட்டானுங்க, நான் எங்கே இதில் ஃபன் பண்ணுறது. இருங்க நம்ம கேம் பிளே வீடியோ தரமான ஃபன் பண்ணிக்கலாம். ஓகே நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணுவோம், அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் கே. ஓகே பை பை.